Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி வடபணிலிருந்து வினோத்ங்கிறவர் கேட்டிருக்காரு. கோட் படத்தில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக நடிகர் கேப்டன் விஜயகாந்த் சில காட்சிகளில் வரப்போகிறாரு அப்படின்னு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கிற சூழலில், விஜயகாந்த் தரப்புலேருந்து எங்ககிட்ட யாருமே அனுமதி வாங்கலை, எங்களுடைய அனுமதி இல்லாமல் விஜயகாந்த் வந்து ஏஐ மூலமாக யாரும் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க. அப்படின்னா கோட் படத்தில் விஜயகாந்த் வர்றாரா இல்லையா, அவங்க வந்து அனுமதி வாங்கினாங்களா இல்லையா, இதுதான் கேள்வி. இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இவங்க அந்த அறிக்கையை விட்டவங்க அந்த தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. படத்தை தவிர அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கோட்டில் வந்து விஜயகாந்தை பயன்படுத்துவது இவர்களுடைய அனுமதி பெற்று தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சண்முக பாண்டியன் நடிக்கிற படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கே விஜய் வர்றதுக்கு வந்து சம்மதிச்சிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்கோம். அதனால இப்போ பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்ட இந்த விஷயம் வந்து கோட் படத்துக்கு பொருந்தாது. அது அவங்க ஒரு முறை சொன்னாங்க, விஜய் நேரில் வந்து பேசினா நம்ம அதை பற்றி பரிசீலிக்கப்படும் சொன்னாங்க. விஜய் அதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லை, அவங்களை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு பேசி அவங்க ஒத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சண்முக பாண்டியன் பேசி இப்போ விஜய் வந்து அவருடைய அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வரையெல்லாம் சொல்லியிருக்காருல்ல. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோட்டுக்கு பொருந்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சில் ட்ரெய்லர் லான்ச்சிலாம் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு எதுவும் நடக்கவே இல்லை. இவங்க எந்த படத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜயாண்டனி நடிக்கிற அந்த மழை பிடிக்காத மனிதன் பற்றி சொல்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இப்போ அந்த படத்தில் தான் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே அவரை நடிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க, அது நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் ஏஐ மூலமாக விஜயகாந்த் உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை இவங்க கேள்விப்பட்டு தான் இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. பட் நம்ம கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இதையும் தாண்டி அந்த படத்தில் விஜயகாந்தை ஏஐ மூலமாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையில வந்து விஜயகாந்த் வந்து கொண்டு வர்றாங்க, ஒரு போட்டோ மட்டும் காமிச்சாலும் ஏதோ ஒரு வகையில பண்றாங்க. பட் ஆனா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு தகவல் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துக்காக இவங்க கிட்ட கேட்கும் போது இவர்கள் தரப்பிலிருந்து சில கண்டிஷன்ஸ் போடுறாங்களாம். நம்ம கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தோம், ஒன்றையும் பெரிய அளவில் இவங்க பணம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மையில் நடக்குது. விஜயகாந்தை நீங்கள் ஏஐ மூலமாக கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பெரிய தொகையை இவங்க கேட்குறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சண்முக பாண்டியனை வச்சு நீங்கள் படம் எடுக்கலாமேங்கிற மாதிரியான ஆலோசனைகள்லாம் சொல்கிறாங்களாம். அது ஆலோசனைன்னு சொல்ல முடியாது, ஒரு மறைமுக ஆப்ளிகேஷன் தான் அது. ஸோ இதனாலேயே பல பேர் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட போய் அந்த பர்மிஷன் கேட்கறதுக்கு தயங்குறாங்க. இல்லை அந்த கண்டிஷன் போடுறதும் ஒரு வகையில் நல்லது தான். எப்படி இல்லைன்னா வதவதுன்னு விஜயகாந்த் நடிக்கிறாரு விஜயகாந்த் நடிக்கிறாருன்னு அவர் மலிவாக்கி விட்டுருவாங்க. ஆமாம், அது ஒரு விஷயம் இருக்கு. அதான் நானே கூட சொன்னேன், இது வந்து ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம். ஒன்று இவங்க பண்ணுறது சரின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயகாந்த் வந்து மலிவாக மாற்றி விட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மீது மக்கள் அபிமானம் வச்சுருக்காங்க, அவரை வந்து ஏஐ மூலமாக மீண்டும் உயிரூட்டுவதற்கு இவங்க தடையாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதுவும் இருக்குது. அடுத்த கேள்வி சிதம்பரத்துலேருந்து சதீஷ்குமார் கேட்டிருக்காப்புல, பல படங்கள் ரிலீஸுக்கு முன்னாடியே பல வெளிநாடுகளில் ஃபெஸ்டிவலுங்கிற பேரில் வந்து ரிலீஸ் பண்ணி அங்கே நிறைய இடங்களில் ஸ்க்ரீன்லாம் பண்ணி அங்குள்ள மக்களுக்கு காட்டுறாங்க. தமிழில் எடுக்கிற ஒரு படத்தை வந்து தமிழ்நாட்டு ரசிகர்களான எங்களுக்கு தானே முதல்ல காட்டணும், அதை விட்டுட்டியா மற்ற வெளிநாடுகளை போய் காட்டிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த ஓர வஞ்சனை அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் விருதுகளை கொடுத்தீங்கன்னா இங்கே கூட முதல்ல விருதுகளுக்கு காமிச்சிருவாங்க. பட் அப்படிப்பட்ட விருதுகள் இங்கே பெருசாக இல்லை. ஆமாம், நம்ம நாட்டில் வந்து அரசாங்கம் கொடுக்குற விருதே வந்து கௌரவமான விருதாக இல்லையா? ஆமாம், அது கூட நிறைய சிபாரிசின் அடிப்படையில் எந்தெந்த படங்களுக்கோ கொடுக்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெளிநாட்டுக்கு போகும்பொழுது உலகத்தில் இருக்கிற பல ரசிகர்கள் அங்கே வர்றாங்க. இப்போ கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னால் உலகத்தின் பல நாடுகள்லேருந்து அங்கே வர்றாங்க. அப்போ இந்த படம் அங்கே போட்டி போட்டு ஒரு இடத்துக்கு வருதுங்கிற இடத்துக்கு வருது இல்லை, கண்டிப்பாக. ஸோ அதனால தான் இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பி
முதல்ல அங்கே அந்த இறகெல்லாம் எடுத்துட்டு இங்கே வர்றாங்க. போஸ்டரில் ஒரே இறகா இருக்கும், நிறைய இறகு இருந்தால் அந்த படம் வந்து நிறைய விருதுகளை வாங்கி ஐயோ உள்ள போகிறாங்க. நிறைய இறகு இருந்தால் அந்த படம் ரொம்ப நல்ல படம்லாம் சொன்னார். ஒரு படம் நம்ம பார்த்தோம் தெரியுமா, நிறைய இறகு இருந்தது. ஆமாம், இறகு பதிலாக விறக வச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து ஹரிங்கிறவர் கேட்டிருக்காரு, திருவனந்தபுரத்தில் வசிக்கிறாரா மதுரையை சேர்ந்தவரா? சரி, நடிகர்கள் அப்புறம் டைரக்டர்கள் அவங்களுடைய வாரிசுகள் வந்து ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு டைரக்டராகவோ சினிமாவில் வர்றாங்க, அவங்க வந்து படங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நகைச்சுவை நடிகர்களோட வாரிசுகள் யாரையுமே ஒரு நகைச்சுவை நடிகராகவோ சினிமாவில் பார்க்க முடியலையே. ஏன் அது? ரெண்டு காரணம். நீ யார் வேணாலும் நடிச்சிடலாம், ஆனால் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அசாத்தியமான திறமை வேணும். இன்னொன்று, இந்த நகைச்சுவை நடிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மரபு ஒளியாக வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. பட் அதையும் தாண்டி விதிவிலக்குகள்லாம் இருக்குது, என்ன அது வேறு விஷயம். பட் அதே நேரம் எல்லா நகைச்சுவை நடிகருடைய வாரிசுகளும் நகைச்சுவை நடிகர்களாக கிளிக் ஆக முடியாது. இன்னொரு பக்கம், என்னதான் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் இந்த சமூகத்திலும் திரையுலகிலும் ஒரு ஹீரோக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை விட நகைச்சுவை நடிகர்களுக்கு வந்து கம்மி தான். அதை வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல, நம்ம அப்பா வந்து இவ்வளோ சூப்பராக காமெடி பண்ணுறாரு, ஆனால் பாருங்கள் கூட்டமுள்ளா ஹீரோவுக்கு தானே கைத்தட்டுதுன்னா அதை அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால என்னென்னா இவங்க நடிக்கணும்னு வரும்போது பார்த்திங்கன்னா நகைச்சுவை நடிகர் வேண்டாம், நம்ம ஹீரோவாக நடிப்போம் அப்படின்னு அவங்க நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வடிவேலுடைய பையன் சுப்பிரமணியம் வந்து வடிவேல் என்ன நினச்சார் அப்படின்னா ஹீரோவாக்கணும் அப்படின்னு தான் நினச்சாரு. அப்புறம் மயில்சாமியுடைய மகன் அவர் கூட சில படங்களில் ஹீரோவாக தான் நடிக்க வச்சு நடித்தார். அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு காரணம் நகைச்சுவை நடிகர்களை விட அந்த ஹீரோவுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து புகழ் எல்லாமே பல மடங்கு அதிகமாக இருப்பது தான் காரணம். சென்னை வண்டலூர்லேருந்து சரவணங்கிறவர் கேட்டிருக்காரு, தேனிசை தன்றல் தேவா வந்து சிறந்த பாடல்களை கொடுத்த இசையமைப்பாளர், வருஷத்துக்கு 20 படங்களுக்கு மேலெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, ஏன் சமீப காலமாக அவர் எந்த படத்துக்குமே மியூசிக் பண்ண மாட்டேங்கிறாரு? அவருக்கு வாய்ப்புகள் அமையலையா இல்லை அவருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனையா? இல்லை அவருக்கு வாய்ப்புகள் அமையல, அவர் தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கு, நல்லா இருக்காரு, நல்ல மனிதர். ஆமாம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனிதராக அவர் எல்லாருக்கும் பிடித்தவராக ஒரு இடத்துல அவர் இருக்காரு. ஆனால் அந்த காலத்தில் வந்து இது இளையராஜா பாட்டா தேவா பாட்டானே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமான பாடல்கள்லாம் நிறைய காணானாலே அவர் தானங்க. இல்லை இப்போ நீங்கள் தேவாவை பாராட்டுறீங்களா? ராஜா பாட்டோட அவர் பாட்டை ஒப்பிடுறதுங்கிறது பாராட்டு தானே, அப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு. பட் இன்றைக்கும் அவரை வந்து இசையமைக்க சொன்னால் பட்டையை கிளப்புவார், சந்தேகமே கிடையாது. பட் அந்த வாய்ப்பை இப்போ வர்ற இயக்குநர்கள் கொடுக்கணும். இல்லை இன்னொன்று, இப்போ சமீப காலமாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த இசைக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டு, பாடல்களுக்கான முக்கியத்துவமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இருக்கிற ஒன்று ரெண்டு பாட்டும் பார்த்தீங்கன்னா காதால் கேட்க முடியாத அளவுக்கு, அதாவது பாடல்களை பாடலாசிரியர்கள் எழுதுறது கிடையாது, மியூசிக்கும் வந்து மியூசிக் டைரக்டர் போடுறது கிடையாது. அப்புறம் இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஒரு நல்ல பாட்டு யாராவது போட்டால் அவனுக்கு தகுதி இல்லைன்னு என்ன, ஒரு இசையமைப்பாளரா நல்லா போட்டிருக்க போடான்னு கட்டு. அடுத்த கேள்வி பெங்களூரிலிருந்து சதிங்கிறவர் கேட்டிருக்காரு, லியோ, வாரிசு, கோட், விடாமுயற்சி இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போதும் கேள்விப்படும்போது அது வந்து இன்னொரு படத்தோட தழுவல் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து சம்மந்தப்பட்ட ஹீரோவை வேறு மொழியில் பார்த்துட்டு அவங்க தான் டைரக்டர்கிட்ட இந்த கதை எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லைன்னா டைரக்டரை காப்பி அடித்து பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ஹீரோக்கிட்ட சொல்லி ஓகே பண்ணுவாரா அப்படிங்கிறாங்க? ரெண்டுமே நடக்கும். அதனால என்னென்னா இப்போ டைரக்டர்கள் மட்டும்தான் காப்பி அடிப்பாங்க, ஹீரோக்கள் வந்து அப்பாவி அப்படின்னு சொல்லிட முடியாது. பல நேரங்களில் ஹீரோக்களே இப்படி ஒரு படத்தை பாருங்களேன், இதை வந்து நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன, அது நிறைய ஹீரோக்கள் இப்போ சமீப காலமாக சொல்லணும்னா அஜித்தை நம்ம சொல்லலாம். அஜித்தை வைத்து படம் எடுக்கிற இயக்குநர்களும் வந்து இவரே சில படங்கள், ஐ திங்க் விடாமுயற்சி கூட அஜித் வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு லைன் தான். எல்லாம் ரேஸு படமெல்லாம் காட்டுறாரு, ஏதோ ஒன்று அவருக்கு பிடித்ததை தானே அவர் காட்ட முடியும். அதே மாதிரி விஜயும் சரி, அவருக்கு பிடித்த அவர் பார்த்த ஒரு படத்தை வந்து சொல்லி இதை வந்து நம்ம டெவலப் பண்ணலாமேம்பாங்க. கமல்ஹாசன் வாரிசு என்ன படம், ஏதோ ஒரு படம் இல்லை வாரிசு என்ன படம், வாரிசு தமிழில் வந்த படத்தை காட்டியிருப்பாங்க. ஏன்னா அது மாதிரி இந்த மாதிரியும் நடக்கும். சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, இயக்குநர்களே ஒரு வெளிநாட்டு படத்தில் இன்ஸ்பயர் ஆகி இவர் கேட்ட மாதிரி பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து இந்த ஹீரோக்களுக்கே தெரியாத அளவுக்கு இதை அவருடைய சரக்கு மாதிரி வந்து கதையை சொல்லுவாங்க. அது இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்கள் அடடா இவ்வளோ சூப்பராக கதை சொல்கிறாருன்ட்டு அவருக்கு அவருடைய இயக்கத்தில் நடிக்க ஒத்துக்குவாங்க. ஆனால் கமல்ஹாசன் இருக்கார்ல, கண்டுபிடிச்சி அவர் வந்து பயங்கரமான கில்லாடி. ஏன்னா பல இயக்குநர்கள் இந்த மாதிரி
வெளிநாட்டு படங்களை சுட்டு வந்து இவர்கிட்ட போய் கட் பண்ணா ஓப்பன் பண்ணான்னு கதை சொல்லும் போது ஃபுல்லா கேட்டுட்டு இது இந்த படம் தானே அப்படின்னு கேட்பாரா. அந்த மாதிரி டைரக்டர் மத்த நடிகளுக்கு பண்ணாலும் அவர் கண்டுபிடிச்சு பின்னாடி போட்டோ வச்சிடறாரு. அதனால நான் கேட்டா இந்த மாதிரி காப்பி அடிப்பதற்கு இவங்க மட்டும்தான் காரணம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதற்கு ரெண்டு பேருமே காரணமா இருக்காங்க. அடுத்த கேள்வி, நெல்லையிலிருந்து பொருணை செல்வன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, பாரஞ்சத் டைரக்ஷன்ல கமல் வந்து மதுரையை கதைக்களமாக கொண்டு ஒரு படம் நடிக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, அது என்னதான் ஆச்சு? கமலோட பல படங்கள் அறிவிப்புல அதுவும் நின்றுகிட்டு இருக்குதா, வருமா வராதா? இல்லை ஆரம்பத்தில் வந்து ஒரு லைன் சொல்லியிருக்கிறாரு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த சந்திப்பு தொடரல. இல்லை ஆக்சுவலி என்னென்னா அப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடப்பதாக இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கமலுடைய லைன் அப் அப்படி மாறி மாறி வந்ததில் இவர் அதுக்குள்ள தங்கலான்னு வந்து விட்டுட்டாரு. ஆனால் பட் எதிர்காலத்தில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், ஸோ இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அடுத்த கேள்வி, பேர் இல்லை, மூவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் வந்து கட்சியை ஆரம்பித்து அரசியல் தலைவர் ஆகிட்டாப்புல, பொதுவாகவே இந்த அரசியலுக்கு வருவங்களோட பின்புலத்தை ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா அதில் பெரும்பாலானவர் கட்ட பஞ்சாயத்து செயல்களாகவும் ஆளுங்கட்சிக்கு அடியாளவும் தான் இருக்கிறாங்க. அதை நான் கூட கண்கூட பார்த்துருக்கேன், நானே கண்கூட பார்த்துருக்கேன். இப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு வந்து எப்படி விஜய் வந்து ஒரு மாற்று அரசியலை இங்கே முன்னெடுக்க முடியும்? அவர்களை வேண்டாம்னு அவரால் ஒதுக்க முடியாது, அப்புறம் என்ன தான் அவர் செய்ய போகிறார் அரசியலில்? அவர் எப்போ மாற்று அரசியல் பண்ண போகிறேன்னு சொன்னார்? இது வரைக்கும் அரசியல் தொடர்பாக அவர் எதுவுமே பேசலை. ஆனால் அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது ஒரு மாற்று அரசியலாக தெரியல நமக்கு. போஸ்டர் அடிக்கிறதுலேருந்து, கோஷம் போடுறதுலேருந்து, போட்டோ சேர்க்கறதுலேருந்து, போட்டோ வச்சுட்டு இப்படியே போகிறதுலேருந்து எல்லாமே வந்து நாம் ஏற்கனவே பார்த்து பார்த்து சலித்து புளித்து போன கட்சிகளுடைய சாயலாகவே இருக்குது. அப்போ எங்கேருந்து மாற்று அரசியலை கொடுக்குறது? அதே நேரம் இப்போ இவர் சொல்கிற மாதிரி இப்போ விஜய் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களாக இந்த சூழ்நிலையில் மாறலை. இந்த சூழ்நிலையில் அவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான தொண்டர்களாக தான் இருக்காங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் இவர்களுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் கிடைக்கும் போது இவர்களும் ஒரு அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் அவர் தீவிர அரசியலுக்கு வந்துட்ட பிறகு பல கட்சிகள்லேருந்து அப்படியே மெல்ல உள்ளே வருவாங்க, அவங்க அந்த மாதிரியான ஆட்களாக வந்து சேருவாங்க. அதை வந்து இவர் எப்படி ஃபில்டர் பண்ணுறாரு, இவர்களுடைய பின்னணி என்ன, இவங்க எந்த கட்சியில் இருந்தாங்க, இப்பயே நம்மளை தேடி வர்றாங்கங்கிறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆட்களை சேர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்க பதிலாக நிகழ்ச்சி இத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல் உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.